வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.vistamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் 9840182592 இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவே நான் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, தனுசு ராசி ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் அல்லது ராகு கேது தோஷம் இருந்தால் வரும் 9ஆம் தேதி இதை செய்யுங்கள். ஒரு புராண கதையோட இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ராகு கேது தோஷம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ராகு கேது தோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, முக்கியமாக லக்னத்திற்கு 2-7 இடத்துல ராகு கேதுகள் இருப்பதை சொல்லப்படுதுங்க. ராகு கேதுகளில் ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு கிரகம் பார்த்திங்கன்னா லக்னத்துலேருந்து 8ஆம் இடத்துல இருக்கும். அது வந்து தோஷத்துக்குரிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இன்னொரு கிரகம் பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, காலஸ்தர்ப்ப தோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ 12 ராசி வீடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 12 ராசி வீடுகளில் ராகு கேது இருக்கும் வீடுகளுக்குள்ளவே மற்ற கிரகங்கள் எல்லாமே அடைபட்டு இருந்தால் அது கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களோட ஜாதக கட்டத்தை பார்த்தாவே சொல்லிடலாம். இந்த ராகு கேது தோஷம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா தடங்கள்னு படாத பாடுபடுத்து விடுங்க. 7.5 சனி கூட பார்த்திங்கன்னா வெறும் 7.5 வருஷம் தான் அந்த பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் ராகு கேது தோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா காலத்துக்கும் பிரச்சனைகளை தரும். எப்படி போனாலும் அது விடாதுங்க. அதனால தான் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது முக்கியமாக இந்த ராகு கேது தோஷத்தை ஆராய்வாங்க. மகாபாரதத்தில் ஒரு கிளை கதை ஒன்று இருக்குங்க, அந்த குட்டி கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். அப்புறம் வரும் 9ஆம் தேதிக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த 9ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் அப்படின்றதும் இந்த கதையிலே நம்ம பார்க்கலாங்க. மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய மகன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அபிமன்யு. அபிமன்யுக்கும் உத்ராவுக்கும் பிறந்த மகன்தான் பரீட்சித். இந்த குருச்சேத்திரம் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு பிற்காலத்தில் வந்து இந்த பரீட்சித் மகாராஜா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அஸ்தினாபுரத்தை ஆண்டுட்டு இருக்கார். இந்த பரீட்சித் மகாராஜா ஒரு சமயம் என்ன பண்ணுறாருன்னா வனத்துக்கு வேட்டைக்கு போகிறார். அப்போது கூட வந்த படைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ராஜா போனால் கூட நிறைய பேர் வருவாங்க, அவங்க எல்லாமே எங்கெங்கோ செதறி போயிட்டாங்க. இவர் பாட்டு ஒரு தனியாக வந்துட்டார். அப்போ இவருக்கு ரொம்ப தூரம் வந்துட்டார், தண்ணி தாங்க எடுக்குது. சரி, பக்கத்து எங்கன்னா தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கார். அப்போது ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே ஒரு முனிவர் வந்து தவத்தில் இருக்கார். அந்த முனிவரை பற்றி இவருக்கு தெரியாது. சரி, முனிவர்கிட்ட போயிட்டு, முனிவரே குடிக்கிறதுலாம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. முனிவர் எதுவுமே பேசலை. மறுபடியும் முனிவரே தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு, எதுவுமே பேசலை. இவருக்கு என்னன்னா, நான் வந்து அஸ்தினாபுரத்தையே ஆண்டுகிற ஒரு மகாராஜா, நான் கேட்டு நீ எதுவுமே பேசாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுதான், அங்கே இருக்கிற ஒரு சர்ப்பம், பக்கத்தில் ஒரு சர்ப்பம் அப்படி ஊர்ந்து போயிட்டு இருக்க, அந்த சர்ப்பத்தை தூக்கி என்ன பண்ணுறதா இவர் தோளில் போட்டு போயிடுறாரு. ஸோ போட்டு இவர் கிளம்பிடுறார் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முனிவரோட மகன் இதை பார்க்குறாரு. இந்த பேரெல்லாம் சொன்னோன்னா ரொம்ப நீளமாக போயிடும். அப்படியே சிம்பிளாக கதையை கேட்டுக்கோங்க. இந்த முனிவரோட மகன் வந்து இந்த காட்சியை பார்க்குறாரு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு,
இவன் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு சாபத்தை கொடுக்குறார். அது எந்த மாதிரியான சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தந்தை மேலே அவர் யோகத்தில் இருக்கும்போது, தவக்குளத்தில் இருக்கும்போது அவர் மேலே ஒரு பாம்பை போட்டுட்டு, பாம்பை வந்து மாலை மாதிரி போட்டு போனியே, உன்னை வந்துட்டு தட்சன் அப்படின்னு தட்சகன் அப்படின்ற ஒரு பாம்பு வந்து உன்னை கடிக்கும், 7 நாளுக்குள்ளே நீ சாகணும் அப்படின்னு சாபம் இட்டுறாரு அவரு. இது எப்படியோ அந்த பரிச்சித் மகாராஜாவுக்கு தெரிஞ்சிடுது. அவர் என்ன பண்ணுறாருனா, ஐயோ நம்ம சாகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அரண்மனை, அஸ்தினாபுரத்தில் பெரிய அரண்மனை, அவர் தான் ராஜா, மகாராஜா இத்தனைக்கும். ஸோ பெரிய அரண்மனையில் பயங்கரமான ஒரு ப்ரோட்டோக்கால் அண்டு உள்ளே யாரும் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு செக்யூரிட்டியோடு உள்ளே இருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி நாகம் உள்ளே போகும்? அதாவது எந்த சின்ன சந்து பொந்து கூட உள்ள எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே மூடிட்டாங்க. ஏன்னா பாம்பு கடிச்சு தானே மகாராஜா சாக போகிறாரு அப்படின்றதுலாம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவர் வந்துட்டு சேஃபாக ஒரு இடத்துல இருக்கார், அதாவது அவரோட அரண்மனையில் ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருக்கார். கூடவே நிறைய மருத்துவர்கள், இந்த விஷம் முறிவு காண மருத்துவர்கள் நிறைய பேரை கூட வச்சுக்கிறாரு. இன்கேஸ் ஏதாவது ஒரு பட்சத்தில் ஏதாவது ஒரு நாகம் வந்து தீண்டிச்சுன்னா நமக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. 7வது நாள் வந்துடுச்சு. 7வது நாள் வரும்போது இந்த தட்சகன் அப்படின்ற பாம்பு வந்துட்டு ஒரு வயோதிகன் வேடம் விட்டுட்டு அந்த அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு முற்படுறாரு. அதே நேரத்தில் இந்த மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய உயிரை காப்பாற்றுறவங்களுக்கு 1000,000,000 பொற்காசுகள் அப்படின்னு பரிசாக அறிவிக்கிறார். ஸோ இதை கேட்ட கசியவன் அப்படின்ற ஒரு மந்திரவாதி அங்கே வராரு. அவர் வந்து மகாராஜாவை காப்பாற்றுறதுக்காக வராரு. அப்போ இந்த ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. யார் இந்த பாம்பும் இந்த மந்திரவாதியும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது இவர் சொல்கிறார், நான் வந்து கடிச்சே ஆவேன் அப்படின்வாரு. இந்த மந்திரவாதி, இல்லை இல்லை நான் ஒன்றும் விடவே மாட்டேன் அப்படின்றாரு. ஆனால் மந்திரவாதிக்கு கொஞ்சம் சக்தி அதிகம். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தட்சகன், நான் உனக்கு அந்த 1,00,000 பொற்காசகம் நான் கொடுத்துட்றேன், நீ எடுத்துகிட்டு ஓடிடு, நான் வந்து மகாராஜாவை கடிச்சே ஆகணும், அது அவரோட விதி, நான் அதை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. அந்த தட்சகனும் வந்து, சாரி, அந்த யாராவது காசிபன், அவரும் வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறார். இவர் என்ன பண்ணுறாருனா, மறுபடியும் அகைன் போகிறாரு. உள்ளே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, யாருமே இவர் உள்ளே விடலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு அழகான ஒரு பெண் வேடம் இடுறாரு. பெண் வேடம் இட்டு ஒரு ஆப்பிள் பழம், அது இதுலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு பழக்கூடிய கொடுத்துட்டு அதில் வந்து புழுவாக ஒரு பாம்பை உள்ளே அனுப்புகிறாரு. அந்த பழங்கள் உள்ளே போகுது. உள்ளே போனேன்னு மகாராஜா கிட்ட கொடுக்குறாங்க. மகாராஜா, இது வந்து மந்திரிச்சு கொடுத்தது, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கொடுக்குறாங்க. மகாராஜா அங்கேருந்து ஒரு பழத்தை சாப்பிட்றாரு. அதில் இருக்கிற அந்த புழு வடிவில் இருக்கிற ஒரு பாம்பு அவரை கடிக்கிது. அவர் அங்கே இருந்து போகிறாரு. இந்த பரிசித் மகாராஜா இறந்ததும் அவருடைய மகன் ஜனமேஜனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டாபிஷேகம் செய்யப்படுதுங்க. அவர் பார்த்திங்கன்னா காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவருடைய தகப்பனாருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு வராரு. அவருடைய அப்பாவை ஒரு பாம்பு கொன்னுச்சு அப்படின்றது அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா மிகப்பெரிய மகாராஜா, அஸ்தினாபுரத்தின் மகாராஜா, அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாம்பு வந்துட்டு சாபம் விட்டு கொள்ளுதே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கூட வராரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அந்த பாம்பு கூட்டத்தையும் மொத்தமாக அழிச்சிடலாம், அதுக்கான வழியும் இருக்குது, நீ வந்துட்டு அதுக்கான யாகம் செய்யணும், அப்போ அந்த யாகம் செஞ்சினா அந்த பாம்புகள் எல்லாமே அழியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படிங்க அழிக்க முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே இந்த நாகங்களுக்கு ஒரு சாபம் இருக்குது. அது ஒரு சிறிய கதை, இந்த கிளை கதையில் இன்னொரு கதை அது. ஸோ அது சொன்னால் கொஞ்சம் லென்த்தாக போய்ட்டு இந்த வீடியோ. ஸோ ஆமாம், இருக்குது அந்த மாதிரியான ஒரு சாபங்கள் இருக்குது, நீங்கள் வந்துட்டு யாகம் பண்ணால் அது சரியாயிடும் அப்படின்னு ஒரு முனிவர் சொல்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நான் வந்து ரெடி, எனக்கு எங்கள் அப்பாவை கொன்ன அந்த தட்சபன் அப்படின்றவனை நான் கொல்லணும், அவ்வளோதான் எனக்கு, அதுதான் முக்கியம், ஸோ நான் ரெடி அப்படின்னு சொல்கிறாரு.
இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த யாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. யாகம் ஆரம்பித்து போக 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 இந்த தட்சகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அதாவது வானத்துலேருந்து பாம்புகள் வந்து கொட்டுது, எது அந்த அக்னிகுண்டத்தில் வந்து பாம்புகள் வந்து விழுந்து சாகுது. அதுக்கு பின்புலம் ஒரு கதை இருக்குது, அதை மறுபடியும் சொல்கிறாங்க, சொன்னால் கொஞ்சம் லென்த் ஆகிடும். ஸோ வானத்துலேருந்து பாம்புகள் வந்து கொட்டுது, அந்த அக்னிகுண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த அந்த யாகத்தினோட சக்தி அந்த தட்சணையும் பார்த்திங்கன்னா அந்த யாக குண்டத்தை நோக்கி இழுக்குது. இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக இந்திரலோகத்துக்கு போகிறாரு. இந்திரனோட சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அதை போயிட்டு சுற்றி நிற்கிறார். பாம்பு தானே, அந்த சிம்மாசன கால்கள் இருக்கு இல்லையா, நாலு கால்கள், அதை வந்து சுற்றிக்கிறாரு. ஆனால் இந்த யாகத்தோட வலிமையினால் என்ன ஆகுதுன்னா அந்த சிம்மாசனமே அசந்து ஆடி பூலோகத்துக்கு வருது. ஐயோ என்னடா இவன் என் நம்மக்கிட்ட வந்து சுற்றிக்கிட்டான், அதான் காலை சுற்றின பாம்புன்னு சொல்லுவாங்களே இதுதான் அது. ஸோ என்னடா இவன் இங்கே வந்து வந்துட்டான் அப்படின்ட்டு இந்திரனும் மிரண்டு போகிறாரு. இந்திரனோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா ஐயோ நம்ம எந்த வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறதில்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம உட்காந்து அப்படியே அழகாக மியூசிக்கு டான்ஸுன்னு ரசிச்சுட்டு உட்காந்துருக்கோம், இந்த பாம்பு வந்து காலை சுற்றின்னு நம்மளை வேற இழுக்குதே அப்படின்னு இந்திரன் நினச்சி, அந்த இந்திரன் என்ன பண்ணுறாருன்னா தவம் இருக்கார், அஸ்திகர் அப்படின்ற ஒரு முனிவரை நினச்சி தியானம் செய்கிறாரு. உடனே அஸ்திக முனிவர் வந்துட்டு அந்த யாகசாலைக்கு வராரு. இந்திரனும் டைரெக்டாக அந்த யாகசாலைக்கு வந்துடுறாரு, தட்சனும் அந்த யாகசாலைக்கு வந்துடுறாங்க. எங்கே இந்த பூஜை நடக்குது அந்த இடத்துக்கு மூவருமே வராங்க. ஸோ வந்து இந்த யாகத்தை நடத்தக்கூடிய ஜனமேஜனையை வந்து வேண்டுறாங்க, ஐயா இந்த யாகத்தை கொஞ்சம் நிறுத்திக்கங்க, ஏன்னா உலகத்தில் இருக்கிற பாம்புகள் எல்லாமே வந்துட்டு இந்த யாக குண்டத்தில் வந்து விழுந்துடுது, அதனால் கொஞ்சம் நிறுத்திக்கங்க ப்ளீஸ், இதுக்கப்புறம் வேணாம், நாங்கள் வந்து செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு, ஏன்னா அப்பாவோட விதி முடிஞ்சதுங்க, அதனால தான் இந்த தட்சகன் வந்துட்டு உங்கள் அப்பாவை வந்துட்டு தீண்டினார், அதனால தான் அவர் இறந்தார், ஸோ தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் இந்திரனும் தட்சணனும் அண்ட் அந்த முனிவரும் கேட்டு கொண்டதால் இந்த யாகத்தை நிறுத்தி, அப்போது இந்த யாகம் நடத்தின ராஜா என்ன சொல்கிறாருன்னா சரி இந்த யாகத்தை நான் நிறுத்திக்கிறேன், இந்த நாள் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் சர்ப்பதோஷம் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷம் இருக்கோ, ராகு கேதுன்னா சர்ப்பங்கள் தான் இல்லையா, யார் யாருக்கெல்லாம் இந்த தோஷங்கள் இருக்கோ அவங்க இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட நாளில் பூஜை செய்தால் சிவனுக்கு, குறிப்பாக சிவனுக்கு அபிஷேகம் செய்தால், அதாவது நீர் அபிஷேகமாக இருக்கலாம், பன்னீர் அபிஷேகமாக இருக்கலாம், பாலாபிஷேகமாக இருக்கலாம், எது செய்தாலும் ஓகே, செய்தால் அவங்களுக்கு இருக்கிற சர்ப்பதோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால்தான் அந்த நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நாளாக கொண்டாடப்படுது. அந்த நாள் என்னன்னா ஆடி மாதத்தில் வர பஞ்சமி, அதாவது வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு நாக பஞ்சமியாக கொண்டாடப்படுது. ஸோ இந்த நாள் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலோ இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு நாக பஞ்சமி அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி புற்றுகள் இருந்தால், அதாவது உங்களுடைய கிராமப்புறத்தில் இந்த புற்று கோயிலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே இருந்தால் அங்கே போயிட்டு வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய ராகு கேது தோஷமாக இருந்தாலும் சரி, கால சர்ப்ப தோஷமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த சர்ப்ப தோஷங்களோட விளைவுகள் அப்படின்றது வந்து பரிபூர்ணமாக போயிடும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க, நிச்சயமாக கிடையாது. இருந்தாலும் அந்த விளைவுகள் வரும் கெட்ட விளைவுகள் அப்படின்றது ரொம்ப 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 குறைஞ்சிடும், அதை மட்டும் உறுதியாக அறுதியாக சொல்ல முடியும். ஸோ இந்த நாகப்பஞ்சமி 9ஆம் தேதி வருது நமக்கு, அன்னைக்கு நிச்சயமாக கட்டாயமாக தனுசு ராசி நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அல்லது காலசர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அல்லது கனவுல அடிக்கடி பாம்புகள் வருது அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அல்லது நேரடியாக பாம்பு சர்ப்பத்தால் தொல்லைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிச்சயமாக இந்த
ஒன்பதாம் தேதி நாக பஞ்சமி அன்னைக்கு போயிட்டு புத்துக்கோயிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த ராகுக்கு எது தோஷம் அப்படின்னாவே என்ன ஆகும்னா தடைகள் தடங்கல்கள். அதாவது ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆ, நடந்துடும். இதோ இன்றைக்கி மூணு நாளில் முடிஞ்சிடுங்க, இன்னும் எட்டு நாளில் முடிஞ்சிடுங்க, பத்து நாளில் முடிஞ்சிடுங்க அப்படின்னு இழுத்துட்டே போகும் தெரியுங்களா, அதுதான் ராகுக்கு எது தோஷம். சிலது நடக்கவே நடக்காது அப்படின்னா அது சனிதோஷம். டைரெக்டாக நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிடலாம். ஆனால் சில விஷயங்கள், இப்போது ஒரு ஒரு வரன் பார்த்துட்டு இருப்பீங்க, பார்த்துட்டே இருப்பீங்க, வருஷம் பூரா பார்த்துட்டு இருப்பீங்க, அமையிற மாதிரி வரும் ஆனால் அமையாது. வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, மேஸ்திரிக்கெல்லாம் சொல்லிடுவீங்க, இன்ஜினியரிங்கெல்லாம் சொல்லிடுவீங்க, எல்லாம் ஓகே, கட்டவே முடியாது, அது இழுத்துட்டே போவோம். இதுதான் ராகு கேது தோஷம்ன்றது லைஃப் லாங் இருக்கும். பட் இந்த டைம், இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வழிபடுறதும் அதே போல் ராகு கேதுவுக்கு தனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யாகம் சொல்கிறோங்க இல்லையா, அந்த மாதிரி யாகங்கள் செய்கிறதும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். இது வெறும் தனுசு ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா ராசிக்கும் தான். இதில் முக்கியமாக, ரொம்ப முக்கியமாக, பூராடம் நட்சத்திரம். தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதை செய்யுங்க, நிச்சயமாக எல்லாமே நல்லதே நடக்கும். நண்பர்கள், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.wisdomil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இது அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற இதே டீட்டெயில்ஸை நீங்கள் 9840182592 ஸ்க்ரீனில் அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும், அந்த நம்பருக்கு அனுப்புங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜவ்வாத சித்தரின் அருள் வாக்குகள், ஜவ்வாத சித்தரின் சக்திகள், ஜவ்வாத சித்தரின் அருமைகள், பெருமைகள், அதிசயங்கள் நிறைய பேர், நிறைய பேர் எனக்கு அனுப்பிட்டே இருக்கீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக ஜவ்வாத சித்தருக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோ வந்துட்டு நான் வந்து, யார் யாரெல்லாம் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க வாட்ஸ்அப்பில் அண்டு யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே ஒரு தொகுப்பாக போட்டு உங்களுக்கு போடுறேன். மிகப்பெரிய உண்மைங்க, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சித்தராக அவர் இருக்கார், ஜவ்வாத சித்தர். ஆனால் அவர் எங்கே இருக்கார் என்னான்னு நிறைய பேர் நிறைய லொக்கேஷன் கொடுக்குறாங்க, கொடுத்தீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பட் அவர் சொல்கிறதே வேறு மாதிரி இருக்குது, அவர் எனக்கு சொல்கிறதே வேறு மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நிச்சயமாக அதை பற்றியும் நான் வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறேன். இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் ஜவ்வாது சித்தரே நமோ நமஹா.